அனைவருக்கும் தடுப்பூசி, ஏழை மக்கள் அனைவருக்கும் ரேஷன் பொருட்கள், அனைத்து வீடுகளுக்கும் மின்சாரம் உள்ளிட்ட இலக்குகளை நோக்கி மத்திய அரசு செயல்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியா, சுயம் சம்பூர்ணா கோவா திட்ட பயனாளிகள் மற்றும் அலுவலர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி புதுதில்லியிலிருந்து காணொலி காட்சி மூலம் உரையாற்றினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஏழை எளிய மக்கள் அனைவருக்கும் 100% ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் தகுதியுடைய அனைவருக்கும் முதல் தவணை தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதற்கும் பாராட்டு தெரிவித்தார். மேலும் திறந்தவெளி கழிப்பிடம் இல்லாத மாநிலம் என்ற சாதனை, அனைத்து வீடுகளுக்கும் மின்சார இணைப்பு ஆகிய மத்திய அரசின் திட்டங்கள் அனைத்தையும் 100% கோவா மாநிலத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக பாராட்டு தெரிவித்தார். गोवा यानी सामूहिक प्रयासों का प्रतिबिंब, गोवा यानी पंचायत से लेकर प्रशासन तक विकास के लिए एकजुटता। साथियों, बीते वर्षों में देश ने अभावों से निकलकर आवश्यकताओं आकांक्षाओं की पूर्ति को अपना ध्येय बनाया है। மத்திய அரசின் மகளிர் நலத்திட்டங்களான உஜ்வாலா, ஜன்தன் வங்கிக் கணக்கு, மகளிருக்கான வேலைவாய்ப்பு உள்ளிட்ட திட்டங்களையும் அரசு செயல்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதற்காக கோவா முதலமைச்சர் பிரமோத் சாவந்திற்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி, புதிய உத்வேகத்துடன் அம்மாநிலம் முன்னேறி வருவதாக கூறினார். உட்கட்டமைப்பு மேம்பாடு, விவசாயிகளுக்கான வருமானத்தை இரட்டிப்பாக்குதல் உள்ளிட்ட நடவடிக்கைகளையும் கோவா அரசு எடுத்து வருவதற்கு பிரதமர் பாராட்டு தெரிவித்தார். गोवा का दूसरा एयरपोर्ट हो, लॉजिस्टिक हब का निर्माण हो, भारत का दूसरा सबसे बड़ा केबल ब्रिज हो, हजारों करोड़ रुपये से बने नेशनल हाईवे का निर्माण हो, ये सब कुछ गोवा की नेशनल और इंटरनेशनल कनेक्टिविटी को नए आयाम देने वाला है। भाई और बहनों, गोवा में विकसित होता इंफ्रास्ट्रक्चर किसानों, पशुपालकों, हमारे मछुआरे साथियों की इनकम को भी बढ़ाने में मदद देगा।